Okay, you please listen this question. Let P denote a set of all straight lines in a plane. If a or plane eduthukalam idu or thalam inda thalathukullara nareya straight lines irukku ellathiyum varinju katta mudiyadhu ena adula pala kodugal irukum. Okay, nareya code irukum adula l1 l2 l3 l4 l5 appdinu nareya straight lines irukku appdinu vechikalam. So idhudan vandu set inda set e vandu vyathyasama define pannirukanga. So okay va இப்போ அடுத்து என்ன செய்றாங்க இதுல எந்தெந்த ஸ்ட்ரைட் லைன்லாம் ரிலேட் ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க ரிலேட் ஆக போகுது அப்படின்னா எல் இஸ் ரிலேட்டட் வித் எம் எல்ன்றது ஒரு கோடு எம்ன்றது ஒரு கோடு தீஸ் டூ ஸ்ட்ரைட் லைன்ஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம் எ பிளேன் இது எப்போ ரிலேட் ஆகும்னா எல் இஸ் பர்பண்டிகுலர் டு எம் ரெண்டு ஸ்ட்ரைட் லைனும் பர்பண்டிகுலராக இருந்ததுன்னா ரிலேட் ஆகிடும் வேற மாதிரி இருந்ததுன்னா அது ரிலேட்டட் கிடையாது சரி ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவ் இது ரிஃப்ளெக்சிவை சாட்டிஸ்ஃபை பண்ணுமா பண்ணாதான் எல்லாஸ்ட் ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து இது ஒரு ஸ்ட்ரைட் லைன் இருக்குது இந்த ஸ்ட்ரைட் லைன் இந்த ஸ்ட்ரைட் லைனுக்கே பர்பண்டிகுலராக இருக்குமா பர்பண்டிகுலராக இருக்காது எப்படி இந்த ஸ்ட்ரைட் லைனுக்கும் இந்த ஸ்ட்ரைட் லைனுக்கும் இடையில இருக்க ஆங்கிள் வந்து 90 டிகிரியாக இருக்காது இல்லை இது பர்பண்டிகுலராக இருக்காது அப்போது இப்படி எழுதிடலாம் கிளியர்லி R is not reflexive. இந்த ஸ்ட்ரைட் லைன் இதுக்கே பெர்பெண்டிகுலரா இருக்காது அடுத்தது ரெண்டாவது பாயிண்ட் கவுனிங்களா இது L ன்ற ஒரு லைன் வெச்சுக்கும் ஓகே இது M ன்ற லைன் வெச்சுக்கும் here L is perpendicular to M right L is நான் வேர்டிங்ஸ்ல எழுதுறேன் L is perpendicular to m okay l is perpendicular to m so this implies ipo l vandu m ku perpendicular na m u l ku perpendicular adala irukku yes appo l m is perpendicular to l la l m ku perpendicular a irundal கண்டிப்பாக ஓகே ஐ வில் ரைட் இஃப் ஹியர் இருந்தால் எம் வந்து கண்டிப்பாக எல்லுக்கு பர்பண்டிகுலராக இருக்கும் அப்போது இஃப் எல் இஸ் ரிலேட்டட் டு எம் தென் எம் வில் பி ஷோர்லி ரிலேட்டட் வித் எல் இப்படி இருக்கும் தேர்ஃபோர் ஆர் இஸ் சிமெட்ரிக் ஆர் வந்து சிமெட்ரிக்காக இருக்கும் ஓகே அடுத்த லைன் போகலாம் இப்போ ட்ரான்சிட்டிவை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மூணு லைன் தேவை இல்லையா மூணு லைன் தேவை கவுனியா இப்போது எல்னு ஒரு கோடு நான் இப்படி வரைஞ்சிக்கிறேன் பாரு எல் இஸ் ரிலேட்டட் வித்து எம் அப்படின்னு என்ன அர்த்தம் எல்ன்ற கோடு எம்முக்கு பர்பண்டிகுலராக இருந்து அர்த்தம் அப்போ நான் இதான் எல்ன்ற கோடுன்னு வச்சுக்கிறேன் இதான் எம்னு வச்சுக்கிறேன் ரைட் அதுக்கப்புறம் எம்ன்ற கோடு என்ன்ற கோடு கூட ரிலேட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம் இந்த கோடு வந்து என்ன்ற இன்னொரு கோடுக்கு பர்பண்டிகுலராக இருக்கு அப்போனா அது எப்படி வரையணும் இப்படி வரையணும் இதுதான் என் இப்படி தானே வரைஞ்சாகணும் திஸ் சேஸ் திஸ்ல இதுதான் இது சொல்லுது இப்போ எல் இஸ் பர்பண்டிகுலர் டு எம் எல் இஸ் ரிலேட்டட் வித் எம் எம் இஸ் பர்பண்டிகுலர் டு என் எம் இஸ் ரிலேட்டட் வித் என் எல்லும் என்னும் எல்லும் என்னும் ரிலேட்டடா இது ரெண்டும் பர்பெண்டிகுலராக இருக்கா படத்தை பாரு திஸ் இஸ் நாட் பர்பெண்டிகுலர் இது ரெண்டுமே எப்படி இருக்குன்னா பேரலாக இருக்கு ஸோ திஸ் இஸ் நாட் ட்ரான்சிட்டிவ் கண்டிப்பாக ட்ரான்சிட்டிவாக இருக்காது இப்போ இஃப் எல் இஸ் ரிலேட்டட் வித் என் இருங்க இஃப் என் இஸ் ரிலேட்டட் எல் இஸ் ரிலேட்டட் வித் எம் அண்டு எம் இஸ் ரிலேட்டட் வித் என் தென் எல் இஸ் ரிலேட்டட் வித் எல் இஸ் நாட் ரிலேட்டட் வித் என் ஏன் பாருங்கள் இந்த படத்துலேயே உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் எல் இஸ் பர்பண்டிகுலர் டு எம் அண்டு எம் இஸ் பர்பண்டிகுலர் டு என் பட் எல் இஸ் பேரலல் டு என் ஆம் ரைட் ஸோ இது இதுக்கு பர்பண்டிகுலராக இருக்குது இது இதுக்கு பர்பண்டிகுலராக இருக்குது பட் எல்லும் என்னும் பேரலாக இருக்குது எல்லும் என்னும் பேரலாக இருக்குது தேர்ஃபோர் திஸ் இம்ப்ளைஸ்
L is not related with N. L is not related with N. Therefore, R is not transitive. R is not transitive, but it is symmetric. Okay, we'll see in the next video. Thank you.